வணக்கம். நாம் காண்பது தமிழ்த்தாய் கோயில். இக்கோயில் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள காரைக்குடியில் உள்ளது. அங்குள்ள கம்பன் மணிமண்டபத்தில் முன்னாள் தமிழக முதல்வர் கலைஞர் மு. கருணாநிதி அவர்களால் இராட்சச ஆண்டு சித்திரை திங்கள் 10 நாள், அதாவது 23/4/1975 ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டு, ஸ்ரீமுக ஆண்டு சித்திரை திங்கள் 3 நாள், அதாவது 16/4/1993 ஆண்டு திறந்து வைக்கப்பட்டது. கம்பன் மணிமண்டபத்தில் பசுமையான மரங்களுக்கு நடுவில் தமிழ்த்தாயின் கோயில் தலை நிமிர்ந்து நிற்கிறது. அக்கோயிலில் நடுநாயகமாக தமிழ்த்தாய் கம்பீரமாக வீற்றிருக்கிறாள். தமிழ் மொழிக்கு இலக்கணம் வகுத்த அகத்தியரும் தொல்காப்பியரும் தமிழ் அன்னைக்கு பாதுகாவலாக நிற்கிறார்கள். அவளது இடப்புறத்தில் மனித உணர்வுகளை வெளிப்படுத்தும் மொழிக்கு வடிவம் கொடுக்க வரித்தாயும், அவளது வலப்புறத்தில் உணர்வுகளை ஓங்காரமாக எடுத்துக்கூற பேச்சு மொழியாக ஒலித்தாயும் அவர்களுக்கு அருகிலேயே வாழ்வியல் நெறிமுறைகளை இலக்கியமாய் வகுத்த வள்ளுவருக்கும் கம்பருக்கும் இளங்கோவிற்கும் இடம் தந்துள்ளாள் தமிழ்த்தாய். வெளிப்புறத்தில் விண்ணை முட்டும் விமானத்தோடும் இலக்கண இலக்கிய பரிவாரங்களோடும் தமிழ்த்தாய் இயற்கையோடு இளைப்பாறுகிறாள். வாழ்க தமிழ், வளர்க தமிழன்.